ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒரு ஆட்டோமொபைல் நியூஸோட நான் வந்திருக்கேன். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மோட்டார் சைக்கிளோட சேல்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகிருக்கதா அஃபிஷியலாக சொல்லியிருந்திருக்காங்க. இது எந்த மாதத்துக்கான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் போன மாதத்துக்கான அப்டேட். ஸோ ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா, ஸோ மோட்டார் சைக்கிளாக இருக்கணும் குறிப்பிட்டு எந்த வெஹிக்கிளாக இருந்தாலுமே அதோட சேல்ஸ் எல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத அந்த மந்த் முடிஞ்சு ரெண்டு நாள் மூணு நாளில் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுப்பாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிளுக்கான அப்டேட் அனலிட்டிக்ஸ் அப்டேட் கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு சேல்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே ட்ராப் ஆகிருக்கதா சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு வந்து எந்த மாதிரி சேல்ஸ் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹோண்டா சீரிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு 50% வரைக்குமே 50% வரைக்குமே சேல்ஸ் ட்ராப் ஆகிருக்கதா. அப்புறமா பஜாஜ் மற்றும் டிவிஎஸ் சீரிஸ் இந்த ரெண்டு பைக் சீரீஸில் வந்துக்கிட்டு 30% வரைக்கும் சேல்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகிருக்கதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி அனலிட்டிக்ஸ் மூலயமா சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ குறிப்பிட்டு வந்து இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய வாகனம் இன்னும் வந்துகிட்டு இருக்குது. ஸோ யமஹா இருந்துக்கிட்டு புது வாகனம் வெஹிக்கல் பைக் ஒன்று வந்துட்டு லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டு மர்சடஸ் ஒரு வேன் ஒரு வெஹிக்கல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஸ்டாக்கே போயிருச்சு. இதை வந்துட்டு தனிப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன், மேலே ஐபனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் ஆட்டோமொபைல் அப்படிங்கிற மாதிரி பிளேலிஸ்ட் இருக்கும், அங்கே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ திடீர்னு வந்துட்டு ஆட்டோமொபைல்ஸ் இந்த மோட்டார் சைக்கிள் வந்துட்டு இந்தியாவில் சேல்ஸ் எல்லாம் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ வழக்கத்துக்கு மாறாக வந்துட்டு, ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மோட்டார் சைக்கிளோட சேல்ஸ் எல்லாம் 50% வரைக்குமே பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகல. குறிப்பிட்டு வந்து ஒரு 10%, 5% இந்த மாதிரி கம்மியான லெவலில் தான் ட்ராப் ஆகிருக்கு. பட் இப்போ ஒரேடியாக 50% வரைக்குமே, முக்கியமாக ஹீரோ ஹோண்டா சீரீஸ் எல்லாம் அவுட், இப்படியே 50% வரைக்கும் ட்ராப் ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. பட் இவங்க தான் வந்துட்டு அதிகமான ட்ராப்பில் இருக்கதாகவும், பஜாஜ் மற்றும் டிவிஎஸ் இவங்க ரெண்டு பேர் 30% சேல்ஸ் ட்ராப்போடு இருக்கதா அஃபிஷியல். ஓகேங்களா, லீக்கெல்லாம் கிடையாது, அவங்களே அஃபிஷியலாக அனலிட்டிக்ஸ் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பைக் ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யமஹாவோட நெக்ஸ்ட் பைக் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரமாக. அந்த வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம், மேலே ஐபன்லேயும் நம்மளோட சேனலில் ஆட்டோமொபைல் பிளேலிஸ்ட்லையும் இருக்கும், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் அவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனே அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.